श्रीमान्वेङ्कटनाचार्य सवितार्किकशेषजी वेदान्ताचार्यवर्य मे सन्निधत्तां सदा कृति सङ्कल्पकल्पलसिताम् अवधिं क्षमायाः स्वेच्छावराहमहिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वम्भराकरणस्मरणं प्रपद्ये ஸ்ரீபூமாதேவி நாச்சியாருக்காக சுவாமி தேசியின் அருளை செய்த ஸ்ரீ பூஸ்திதியிலே பல விஷயங்களை அழகான ஸ்லோகங்களாக சுவாமி தேசியம் நமக்கு சாதித்து கொடுத்திருக்கிறார். முக்கியமாக முதல்ல பார்த்தோம்னா பூமாதேவியினுடைய பெருமையானது நம்முடைய வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு அந்த விஷயத்தை சாதித்தார். அடுத்த சில ஸ்லோகங்களிலே பூமாதேவியினுடைய வைபவங்கள், அவருடைய திருநாமங்களுடைய வைபவங்கள், பூமியாக அவர் இருக்கிறார், அதாவது நம்ம இருக்கக்கூடிய நாம் வாசம் பண்ணக்கூடிய பூமியாக பூமாதேவி இருக்கிறார் அப்படின்னு அந்த வைபவங்களை எல்லாம் சில ஸ்லோகங்களே பாதித்தார். அதுக்கப்புறம் பூமாதேவியுடைய அவதாரம், வராக அவதாரத்திலே பூமாதேவியும் அவர் அவதாரம் செய்து சமுத்திரத்துக்குள்ளே அழுந்தி அதுக்கப்புறம் வந்து பகவானாலே உத்தரிக்கப்பட்டு அப்புறம் வந்து பகவானோடு அவர் செய்த சம்வாதம், பகவானோடு நடந்த விவாகம், அதை பற்றி விசாரமாக சாதித்தார். ஸ்ரீ பூமாதேவி வராக பெருமாள் இவர்களுடைய விவாகங்களை பற்றியாக விசாரமாக சாதித்தார். அதுக்கப்புறம் இனிமேல் பூமாதேவியானவர் தியானம் செய்கிறவர்களுக்கு பலவிதமான பலன்களை தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வர, இனி தியானம் பக்தி சரணாகதி முதலான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில் நிர்வேதத்தோடு கூட பூமாதேவி கிட்ட சரணாகிரி பண்ணுவதை சொல்லிவிட்டு ஒரு தியான ஸ்லோகத்தோடு கூட ஸ்லோகத்தை முடிப்பார். சுவாமி தேசியனுடைய வழக்கம் இது. அதுல இப்போ தியானம் செய்பவர்கள்லாம் பூமாதேவியை விசேஷமாக தம்முடைய பக்திக்கு விஷயமாக்கி தியானம் செய்கிறார்களாம். அந்த பிரதிஷ்ட பகுதா பிரதிதான தத்தைகி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயும் பூமாதேவியை சிந்தை பண்ணுகிறார்கள், வெளியிலும் பூமாதேவி சேவிக்கிறார்கள், கண்ணாலையும் பூமாதேவி சேவிக்கிறார்கள், ஹிருதயத்துக்குள்ளேயும் பூமாதேவியை தியானம் அளிக்கிறார்கள். இப்படிதான் மகான்கள் எல்லாம் எத்தனையோ பெரிய பெரிய பதவியில இருப்பவர்கள் எல்லாம் பூமாதேவிக்கு அனுகிரகத்தாலே அந்த பதவியை பெற்றவர்கள். பெரிய பதவியெல்லாம் அந்த பூலோகத்தில் இருந்த பதவியை மட்டும் சொல்லலை, நான் மன்வந்தராதிபதி அப்படிங்கிறதாக மான்யா மனுப்பிரதி அப்படின்னு சொல்றவர்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்துல பிரஜாபதி ஸ்தானத்துல மன்வந்தராதிபதி ஸ்தானத்துல இருந்தவர்கள் எல்லாருக்குமே கூட பூமாதேவியுடைய அனுகிரகம் தான் அந்த பலனை கொடுத்தது என்பதாக சாதிக்கிறார். இப்போ சகல ஐஸ்வர்யங்களையும் பூமாதேவி கொடுப்பார் முதலான விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி அவரை தியானம் பண்ணுகிறவர்களுக்கு எல்லா பலனையும் அவர் கொடுப்பாருங்கிறது இப்போ அடுத்த ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். 26வது ஸ்லோகம் ஒரு நீலையாக உம்முடைய திருப்பை கொண்டு தாமலை முதலான புஷ்பங்களை தரித்துக் கொண்டிருக்கிறேன். இது உமக்கு அடையாளமாக இருக்கிறது. நீர் மற்றொரு கையினாலே அபயத்தை அளிக்கிறீர்கள். எங்களுடைய துர்கதி வேற கதி இல்லாமல் நாங்கள் தவிக்கும் போது அந்த விஷத்தை போக்கடிக்கக்கூடிய அமிர்த ஆறாக நீர் இருக்கிறேன். உண்மை தியானம் செய்பவர்கள் குபேரஸ்தானம் உதிரைய உயர்ந்த பதவியில் கூட பெற்று விடுவார் அல்லவா என்பதாக இந்த பாட்டு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சஞ்சிந்தைந்து லபதே தனதாதிகாரம், தனதன் குபேரன் பைசாவை கொடுக்குறவன் குபேரன் என்பதாக பிரசித்தம். அப்போ குபேர பூஜை பண்ணானா நல்ல பைசா கிடைக்கும் என்பதாக இப்போவும் லோகத்துல பிரசித்தம். அந்த குபேரன் அந்த ஸ்தானத்தை கொண்டது பூமாதேவியுடைய அனுகிரகத்தாலயா, அதனால உங்களுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் உயர்ந்த உயர்ந்த ஸ்தானத்தை என்ன சொல்வார்கள், மன்வந்தர அதிபதியாக ஆவார்கள், பிரம்மயோகத்தை அதிபதியாக ஆவார்கள் அப்படின்னா இருக்கும்போது குபேர ஸ்தானத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுங்க கேட்பானே,
நன்றாக அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை பெறுவார்கள். எப்படிப்பட்ட பூமாதேவியை அவர்கள் தியானம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத அழகாக சொல்ற பூமாதேவியுடைய திருவேணியை பற்றி சொல்லும் போது கிரீடா விசீத கமலாதி விசேஷ சிம்மா அப்படின்னு தாமரை வீணா தாமரை என்பதாக அதற்கு பெயர். விளையாட்டாக தாமரை பூ கையில் வச்சிருக்கின்றார். ஸ்ரீதேவியும் அப்படிதான் என்பதாக இவர்கள் எல்லாம் புஷ்பத்தை கையில் வச்சிருக்கார்கள் அப்படின்னா ஏதாவது ஆயுதம் கையில் வச்சுக்கணும். பொதுவா தேவர்கள் அப்படின்னா அவர்கள் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும். ஆயுதம் இல்லாத தேவர்களே கிடையாது. ஸ்ரீ தெய்வங்கள் உட்பட ஸ்ரீ தெய்வத்தை பார்த்தோம்னா சூலம் கத்தி கபடா இதெல்லாம் கையில் வச்சிருப்பான். நம்ம பல இடத்துல பார்த்துருக்கலாம். புருஷ தெய்வங்கள் கேட்கவே வேண்டாம். இந்திரன்னு சொன்னாலே வஜ்ரஹஸ்தா புறம் தரகான இருந்தது வஜ்ராஜர் கையில் வச்சிருக்கார் அப்படின்னு. எந்த தெய்வமானாலுமே கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும். நம்ம பெருமானுக்கு உட்பட பெருமான் கையில வந்து சக்கரம் வச்சிருக்காங்க. உங்களுடைய விரோதியர் எல்லாம் ஒழிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆயுதத்து உங்களே ஒழிப்பேங்கிறதுல யாரு ஆட்சிகர்களோ அவர்களுக்காக இருக்கும், யார் விரோதிகளோ அவர்களை ஒழிப்பேன் அப்படிங்கிறத காமிப்பதற்காக அந்த ஆயுதங்கள் அந்த தெய்வங்களுடைய கையிலே இருக்கின்றன. எல்லா தெய்வத்துக்குமே உண்டு. ஆயுதம் இல்லாத தெய்வம் அப்படின்னா ஸ்ரீதேவி, பூதேவி, லீலாதேவி, ஜோதா நாச்சியார் இவர்கள் தான் பெருமானுடைய பத்திரிகள். அதான் வேதம் சொல்றது தான் பத்மநேவியின் பத்மமே தான் இதுக்கு சக்கரமா. ஆயுதங்களிலே சிறந்த ஆயுதமான சக்கராதிபத்து விரா கையில் வச்சுருக்கார். ஆயுத ராஜாவா இருக்கக்கூடியவர் சிபி ராஜன் அப்படின்னு திருநாமா இருக்கு. இவர் சிபிஐ நடத்தியாலும் பெருமான பொருளே சக்கராதிபத்தை தெரிஞ்சுக்கலாம். பெருமானுக்கு என்ன என்ன விருப்பம் சொல்லும் காத்தத்தே புருஷோத்தமாக அடிவகை செய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா வெங்கேஸ்வர பெருமானுக்கு யார் வாகனமோ அவருக்கு பெருமான் அவர் தான் இருப்பாங்க. பெருமானுக்கு என்ன படுக்கையோ அவசியம் அவர் தான் இருக்கும் படுக்கை. பெருமானுக்கு என்ன ஸ்தானமோ தீர்வு கொண்ட லோகத்துல அதுதான் இருக்கும் ஸ்தானம். எவனிகா மாயா ஜெகத் மோகி பெருமானுக்கு எது திரையாக இருக்கோ பிரதிங்கிறது அதுதான் இவருக்கும் தெரியாது. அப்போ பெருமானுடைய தாசர்கள் யாரோ தேவ தேவாதிகள் எல்லாரும் அவர்கள் எல்லாம் தான் லட்சுமி பிராட்டிக்கும் தாசியார்கள். பெருமானுக்கு இவருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டா அவருடைய ஆயுதம் சுத்தராயுதம், இவருடைய ஆயுதம் சக்கராதிபதி. இவர் கையில் பத்மத்தை வச்சிருந்திருக்காரு. அதான் வேதம் எடுத்துக்கிறது பத்மநேமி அப்படின்னு. அப்போ அதுலதான் பெரிய வித்தியாசம். ரெண்டு பேருக்கும் எல்லா விபூதிகளும் எல்லா பெருமைகளும் ரெண்டு பேருக்கும் துல்லியமா இருக்கு அப்படிங்கறத அந்த ஸ்லோகத்துல ஆளுநர் சாதிக்கிறார். ஸ்ரீவித்யவுக்கு ராமதேவ பகவதி குரும கசம்பா பயம் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா எல்லா பெருமைகளும் ஸ்ரீதேவியுடைய பெருமையினா பெருமாள் தான் சாத்தன் அப்படிங்கிறது. பெருமாள் சேர்ந்த பெருமைனா ஸ்ரீயப்பதி அப்படின்னு பெயர். ஆனால் அந்த பெருமையும் ரெண்டு பேரும் படத்தும் பெருமை சேர்த்துக்கிறார். அதுலயும் ஒன்றும் குறவு கிடையாது. பெருமாளாலே விளையாட்டினாலே பெருமை பெருமாளுக்கு பெருமை. மற்றபடி இல்லாமல் எத்தனை சமானமா இருக்கும். ஸ்ரீவிந்த லோகம் அதனுடைய பரிவாரங்கள் பெருமைகள் விபத்துவம் உட்பட எல்லாம் செய்யாது. வித்தியாசம் பண்ணது இந்த ஆயுதம் சொல்றது. அவர் வந்து கிடையாது. நான் ஆயுதத்தினாலே யாரையும் விக்கிரகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு காமிக்கிறார். சத்ருக்களை கூட விக்கிரகம் பண்ண மாட்டேன். கிரீடா விகீத கமலாதி விசேஷ சின்னம் இதுதான் சேர்ந்த சின்னம். தேச அடையாளம் கொடுத்து மற்ற எந்த தெய்வங்களுக்கும் இல்லாமல் இதற்கு மாத்திரம் இருக்கக்கூடிய விசேஷ அடையாளம் இந்த தாமரை பூ. ஆதிபதம் போட்டிருக்கார். பூமாதேவியானவர் கருணையில் புஷ்பம் வைக்கின்றவர் அப்படின்னு சொல்றதுண்டு. தாமரை புஷ்பம் வச்சிருந்திருப்ப, கருணைகள் புஷ்பம் வச்சிருந்திருப்பேன். ஒவ்வொரு ஊரையும் உருவாக்கி செய்கிறான் நம்ம. அதனால கிரீடா கிரீட அதை நீலினாலே அதை வச்சிருந்திருக்கார் அப்படிங்கிறது தான் தவிர. இது சமயம் தாமரை கூட ஆயுதம் மாறும். பெருமாளுக்கு வல்ல வந்து புல்லு மாறி வந்த மாதிரி பெருமாள் புல்லை கூட ஆயுதம் மாற்றவர்.
அபயமதிக்கும் திருப்பை உடையவராக இஸ்ராமித்த அபயத்தை கொடுக்கக்கூடிய கையில் உடையவர் அர்த்தம் அப்படி இல்லாட்டா கூட கையில தாமரப்பூ மாத்திரம் இருக்கிறது அப்படின்னால அபயத்தை கொடுக்கக்கூடியவர் பொருளாக பயத்தை கொடுக்காதவர் யாருக்குமே பயத்தை கொடுக்காதவர் அப்படின்னு பசுதே பசுதேன குமர பூமி பிராட்டியே பெருமைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த பூமிக்கு எல்லாம் அறுதியாக வருவதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தியானம் பண்ணுகிறவர்கள் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறார்கள். நமக்கு துர்கை ஒத்துக்கொண்டு வெற்றி கெட்டு போய் வேற வழி எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய நிலை ஐக்கியத்தினாலேயோ இன்னும் மற்ற விதத்தினாலேயோ வெடி இல்லாமல் இருக்கும்போது அதனால் பூமாதேவியினால் அனுகிரகம் பண்றா நம்மளுடைய கதி இல்லாமல் இல்லைங்கிறது ஒரு துர்விஷம் கெட்ட விஷம் இருக்கிறவங்க அந்த விஷத்தை போக்கடிக்கக்கூடிய அமிர்த நதியாக அமுதவாயு அப்படின்னு தெரியாத சொல்ற அமுத ஆயுதம் அமுத நதியாக இருந்தார். அதாவது ஒரு கிராம் அமுதம் சாட்டாலே நல்லது அமிர்தமே பெருக்கெட்டு மேல முழுமையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம துர்கத்தில் இருக்கும்போது தவம் இல்லாமல் ஜனங்களும் இல்லாமல் ஆதரவும் எதுவும் இல்லாமல் துர்கதியில் இருக்கும்போது இவருடைய பூமாதேவியுடைய கடாட்சம் வச்சுக்கலாம் இல்ல பூமாதேவியே அமிர்தவாராக நமக்கு இருக்காராம். விநாச விஷத்தை தூக்கடிக்கும் அமுதம் எங்களுடைய விஷத்தை கோபுரிக்கிறது பூமாதேவிக்கு அமுத ஆறே இருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட உன்னை சகோதரி உங்களுடைய தெய்வத்தோடு கூட சஞ்சின் பயன் நன்றாக தியானம் என்போ இதை யார் தியானம் பண்றானோ அவன் நகதாதிகாரம் நகர்ந்தே அப்படின்னு அவன் பெரிய பெரிய ஸ்தானத்தைலாம் அடைகிறான். குபேனுடைய செல்வத்தை கூட அவன் பெற்று விடுகிறான். இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தை தான் பெற்று விடுவான். சாராதிபியாசி அதிகம் அதிகம் வாங்கினாராம் நாம் தீர்ப்பிருந்தார் இல்லையா இப்படி அனுகிரகத்தினாலே அதே பல தாரைகள் கொடுக்கும் அப்படின்னா இல்லையா அந்த மாதிரி பூமாதேவியுடைய அனுகிரகம் தானா உயர்ந்த உயர்ந்த ஸ்தானங்கள்லாம் வந்து பெரிய அருமையாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே ஸ்தானதாகம் அப்படிங்கிறது பூமாதேவியுடைய ஆராதனத்துடைய பலனாக பல இடத்துல சொல்லுது விஸ்வாசத்தையும் கட்டிகள் சொல்லப்படாது. அது அதனால உயர்ந்த ஸ்தானத்தை பெறுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபத்துல பூமாதேவியினுடைய விவேகமான திருவேணின்னு சொல்லி அவருடைய ஒரு அபயம் கொடுக்கக்கூடிய பெருமையே அவருடைய திருவேணியிலே தெரிகிறது அப்படிங்கிறதையும் சொல்லி அதனாலே அவரை தியானம் பண்ணால் உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும் என்பதையும் சார்ந்தார். உத்வேத கல்மக பரம் பரிசா அமர் சாது உத்தம் சிதேனகரின் அஞ்சலிலாம்ய திருஷ்யம் ஆகஸ்மிகோயம் அதிகம் யயதி பிரஜானாம் சம்பத்வதீய கருணா பரிணாம ஏவ. இனிமேல் பரப்படுத்தவும் இல்ல வேற ஒரு விஷயம் பூமாதேவியானவர் நமக்கெல்லாம் புருஷகாரம் போல இருக்கிறார். அதாவது பெருமாளிடம் நம்மை சேர்த்து வைக்கிறார். சாஸ்தாரா பெருமாளை நாம் சேர முடியாமல் பாவங்கள்னாலே பயந்து நிற்கும் போதும் பூமாதேவி தான் நம்மை பெருமாளிடம் சேர்த்து வைக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கட்டி வெளியே வரப்போகுது. இதுல இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்க்கலாம். அம்ப பூமாதேவி தாயாரே நாங்கள் எல்லாம் எல்லை மீறின அளவு பாபங்கள் நிறையாக பண்ணியிருக்கோம். அதனாலே பெருமாளுடைய கோபம் கூட எல்லை மீறின அளவு எங்ககிட்ட இல்லை. அப்போ அந்த கோபத்தை நாங்கள் தவிப்பதற்கு அல்ல அந்த கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக
அஞ்சை பண்ணால் கூட அந்த பெருமான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் அன்பரு ஒரு மகாபாவத்தை பண்ணினவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் கூட இப்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்கிறார், நாங்கள் எம்பெருமான தெய்வமாக போய் நிற்கிறோம் என்றார். அதற்கு காரணம் உங்களுடைய பொறுமை என்பதுதான் காரணம் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். கோயில்கள் பெருமாள் உதயநாச்சிமார் செய்தமாக எழுதியிருந்தார், ஸ்ரீதேவி பூதேவி இருந்தார், அதில் பூமாதேவியானவர் சமா அதாவது பொறுமையை பெருமாளுக்கு சொல்லி கொடுக்குற மாத்தமல்ல சமாவே வடிவமாக இருக்க அப்படின்னால்தான் நாம கோயிலுக்கு போய் பெருமாள் செய்து முடிகிறது, இல்லை சரணாதிபதி செய்ய முடியல, இல்லாட்டா நம்ம கிட்டே போக முடியாது. ஏன்னு கேட்டானா ஏகப்பட்ட பாபங்கள் உத்வேக கல்மத்தை அறப்பரிதாசு உத்வேகம்னா கரையை தீவின அளவு ஆனானப்பட்ட சமுத்திரம் இருக்கொண்டு அது கூட ஒரு கரைக்குள்ள அடங்கும், கரையை தாண்டி வராது பொதுவா வேகம்னா கரை. அப்போ வேலையை தாண்டி கரையை தாண்டி சமுத்திரம் வராது அப்படின்னு பிரதீகம் ரொம்ப. ஆனால் எங்களுடைய பாப்ப சமுத்திரம் இருக்கொள்ள இது மேல 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 கரையும் தாண்டி மேல போயிட்டு இருக்கு, அந்த அளவு சமுத்திரமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பாப்பத்தினாலே என்ன ஆச்சுன்னா பெருமாளுக்கு கோபம் இருக்கோ அதுவும் மேல 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 வந்து வேற என்ன பண்ண முடியும், மேல மேலதான் பாப்பம் அலை மாதிரி வந்தா பெருமாளுக்கு கோபமும் அலை மாதிரி தானே வரணும். நம்ம ஒவ்வொரு பாப்பம் பண்ணத்தையும் அதனுடைய பலன் நமக்கு கொடுத்தா பெருமாள். அப்போ பெருமாள் எப்படி கொடுக்குறாருன்னா அவருடைய கோபத்தினாலும் கொடுக்குற பாபத்தினுடைய பலன். அப்படியா நம்ம சாஸ்திரம் எல்லாம் சொல்றது, அதாவது புண்ணிய காரியம் பண்ணால் சுகத்தை கொடுக்குறார், பாப காரியம் பண்ணால் துக்கத்தை கொடுக்குறாங்கிறதுலாம் பெருமாள் தான். வேற 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 ஒன்றும் தனியாக ஆளும் கிடையாது, இருக்கு பெருமாள் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த ரீதியில பார்த்தோம்னா நாம அலை மேல அலை மேல அலையாக கரையில் மீறி வரக்கூடிய சமுத்திரம் போல பாபம் பண்ணால் அதற்கு ஈடாக பெருமாளுடைய அமர்ஷம் பெருமாளுடைய கோபம் வந்து கொள்ளு அதுவும் மேல் மேல 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 அலை மேல அலையாக அதுவும் முடிஞ்சது. அப்படி இருக்கிட்ட நாம ஒரு எப்படி பெருமாள் கிட்டே போக முடியும், ஏகப்பட்ட கோபத்துல இருக்கிறோம், ஒரு ரெண்டு கோபத்துனாலே கிட்ட போக முடியாது. பெரிய மனுஷன் இருக்கேன் கோபமே அலை மேல அலையாக ஏகப்பட்ட கோபம் நம்ம மேல இருக்கு வச்சுக்கோங்க, நாம அது வருஷத்துல அதை போய் அணுக முடியும், கிட்ட போக முடியும். சுத்தம் விஜயநகரின் அஞ்சலிதான் திருஷ்யம் ஒரே வழிதான் என்ன கேட்டா பெருமாளுடைய கோபத்தை தவிர்ப்பதற்கு பெருமாள் கோபம் படாமல் இருக்கணும்னா அஞ்சலி பண்ணணும். பிரத்யேஷம் அஞ்சலி ரசம் தவ நிகிரஹாஸ்திரே அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அஞ்சலி வந்து உத்தம் கிட்டேன உத்தம்னா தலைக்கு மேலே கை தூக்கி அது அஞ்சலியில் பல விதம் தலைக்கு அலங்காரமாக தலைக்கு மேலே கை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க, அது அஞ்சலியில உயர்ந்து இல்லை. மாதத்துக்கு நேரம் கை தூக்கி வைக்கலாம் அப்படி ஒன்று உண்டு, தலைக்கு மேலே கை தூக்கி வைக்கலாம் அப்படி ஒன்று. தலைக்கு மேலே கை தூக்கி இருபத்தினாலே பரதன் வந்து கை கூப்பி திருமண ராமனை பிரார்த்தித்தார் கடைசியில் வரும். அந்த மாதிரி விஜய் மாதாய கைகே ஆனந்த வர்தனஹா திருப்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். 14 கிலோ வச்சு பெருமாள் திருப்பி வரும்போது இந்த ராஜ்யத்தை திருப்பி ஏற்றுக்கணும் பரதன் பிரார்த்திக்கிறாரா, பிரார்த்திக்கும் போது தலைக்கு மேலே கை கூப்பி பிரார்த்தித்தார். அந்த மாதிரியாக நாம தலைக்கு மேலே கை கூப்பி பகவான் கிட்ட போனாதான் ஓரளவு பெருமாள் சாத்தமாவார், கோபம் தீரும் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையில அதுவும் நடக்கல. ஏன்னா அஞ்சலினாப்பி அதிருஷ்யம், அஞ்சலினால கூட நம்ம அவரை வெற்றிப்படுத்த முடியும். ஏன்னா வேகப்பட்ட பாபம் அஞ்சலிக்கு கூட ஒரு அளவு அப்படின்னு ஒன்று உண்டு, இல்லை கொஞ்சம் பாபம் பண்ணிருந்தா தப்பு அப்படின்னா சரி, நமக்கே சின்ன பாபம் பண்ணா வச்சுக்கணும், ஒருத்த கால இன்னொருத்த காலால் வீட்டுக்காரர் வந்தாரி அப்படின்னா போதும், அதை வீட்டுக்கான சாரி ஒரு கத்தியால சுத்திட்டோம் சாரி அப்படின்னா அதுக்கு அது பரிகாரம் ஆகணும் ஆகாது இல்லையா, கத்தியால கொலை பண்ணிட்டு சாதி கொள்ள முடியும். அந்த மாதிரியாக சாதாரண பாபங்கள்லாம் இருந்தா அஞ்சலி அப்படின்னு தான் பரவாயில்ல, ஏதோ மகாபாபங்கள் அதான் வராக பெருமாள் சொல்ற லக்ஷபாபி வசுந்தரே அப்படிங்கிற நான் பண்ற பாபங்கள் இருக்கே இதை நான் ஒரு நாளுமே பொறுத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வராக பெருமாளே சொல்றாராம். அவன் என்ன பண்ணாலுமே நான் பொறுத்துக்க மாட்டேன், ஏன்னா
ஏதோ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணா, அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் பாவம் பண்ணா, இந்த பாவம் பண்ணா, அந்த பாவம் பண்ணா, இருந்தா பரவாயில்ல. கோயில்ல வந்தே பாவம் பண்ணா பெருமாளுக்கு அதுதான் பிரச்சனை வரும். அதாவது நீ இருந்த இடத்துல பாவம் பண்ணியா, அப்ப வந்து கடைசியில் அஞ்சலி பண்ணா பொறுத்துக்கலாம். பெருமாள் இருக்கிற இடத்துல வந்து, பெருமாள் ஏழி இருக்கிற இடத்துல வந்து சேவிக்கிறதுக்காக தான் போனோம் நம்ம அங்க. பாவம் பண்றதுக்காகவே அங்க போறான். கோயிலுக்கு போறதே இதுக்காக தான், கோயிலுக்கு போறதே சண்டை போடுறதுக்காக தான், கோயிலுக்கு போறதே நொம்பரிக்காரத்துக்கான், கோயிலுக்கு போறதே கால் ஏற்றி உட்காரத்துக்கு தான், கோயிலுக்கு போறதே பிரசாதத்தை சாப்பிட்டு கண்டாபுரம் ஏசுவதற்கு தான், அப்படின்னா எத்தனை பேர் இருக்கும். அதனால இவா கோயிலுக்கு வர வராம இருந்தா அது ஒரு மாதிரி போயிடும். ஆனால் கோயிலுக்கு வருவதே பெருமாளிடம் அபசாரப்படுவதற்காகத்தான் அப்படிங்கிறா. கோயிலுக்கு வந்தானா பெருமாளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தோஷங்கள் தான் பெருமாள் வந்து நக்ஷமாமி அப்படின்னு வராக பெருமாளை சொல்றேன், நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி தோஷம் நமக்கு எத்தனை கொண்டிருக்கிறது, அதாவது பகவத் அபசாரம் அப்படின்னு பேர் இருக்கு. கத்தியத்தில் சொல்லும்போது அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத உபசார பகவதாபுஜார அசக்தியா புஜாரன்னு சொல்றாரு இல்லையா. அதில் அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் ரெண்டு பிரசித்தம். அதாவது செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்தல், இதெல்லாமே பகவத் அபசாரம் தான். ஆனா இதுக்கு மேல தனியா பகவத் அபசாரம் ஒன்று சொல்றார், அதுக்கு மேல தனியா அசக்தியா புசாரம் சொல்றார். பெருமாளாலேயே தாங்க முடியாத அபசாரம் இந்த அசக்தியா புசாரம்னு என்னால எடுத்துக்கலாம். பெருமாளாலே தாங்க முடியாதுன்னு சொன்ன அபசாரங்கள் சிலதெல்லாம் கோரிட்டு தாங்கிட்டு இல்லையா, அப்படிப்பட்ட அபசாரங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கேன். ஆஹா, அஞ்சலி பண்ணா கூட வேண்டாம், கோயில்ல வந்து இத்தனையும் பண்ணிட்டு வெறும் வேகம் போடுறதுக்காக அஞ்சலி பண்ணா பெருமாளுக்கே. ஆனா அஞ்சலினாவது அதிர்ஷ்டம், அஞ்சலி பண்ணாலும் பெருமாளை வந்து நாம் வந்து நம் பக்கம் திருப்பி வைக்க முடியாது. அப்படி ஒரு பாபத்தை பண்ணிட்டு அப்படி இருக்கிற அவருடைய கருணை கிடைக்கும் போது என்ன பண்ணியது பெருமாளுடைய கருணை கிடைக்கும் போது ஒன்றும் அல்ல. ஆனா இந்தியன் பண்ணா கூட நோய் எடுத்துக்கிட்டா நல்ல தோஷமா இருக்கும். பூமாவிற்குமே கருணை கிடைக்கும்படி என்ன பண்ணீர்கள் அப்படிங்கிறதா, அந்த கருணை கிடைக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், அது ஆகஸ்மிக்கா அப்படின்ற காரணம் இல்லாம அந்த கருணை வரும். ஒரு காரணம் தெரியுது, ஒன்றும் பண்ணாமலே ஏன்னா அந்த தாயார் அப்படினால தாயாருக்கு குழந்தைகிட்ட கருணை கிடைக்க ஏதாவது காரணம் வேணுமா, ஒரு காரணம் வேண்டாது. அந்த மாதிரி நம்ம கிட்ட பூமாதேவிக்கு கருணைக்கு ஒரு காரணமும் வேண்டாம், ஒரு காரணம் இல்லாமல் பெருமாள் பக்கத்தில் இருக்கிறதே அதை இருக்கிறதே நம்மளை சேர்த்து வைக்கிறதா. அதிகம் எழுதி பெருமாளுடன் நம்மை சேர்த்து வைக்கிறார், அதுக்காக தான் பெருமாள் பக்கத்தில் எப்பவுமே இருக்கார். ஆசஸ்மிகோயம் அதிகம் எழுதி பிரதானம் மொத்தம் இருக்காரு. அவர்களை கேட்டவர்களுக்கு அது அதிகம் எழுதி அவர்களுக்கு ஏற்றதாக எளிமையாக கருணையினுடைய பலன் தான் எங்களை வந்து அனுபவத்துக்கு பெருமாளை அனுபவத்துக்கு முடிவுமுறையாக ஆக்குகிறது அப்படின்னா. ஆகஸ்மிகோயம் அதிகம் எயதி பிரஜானாம் புத்தகத்தின் கேட்டா இல்லாட்டா பெருமாள் கிட்டே போகுது, நம்ம கிட்ட போய் பலன் வாங்கிக்கிறதா இருக்கலாம், அதில் கிட்ட போகணும் அதுவே நடக்காது. அதே பூமாதேவி நாட்டை பக்கத்தில் இருக்கிறதால கிட்ட போவோம் இல்லைன்னு கேட்கலாம், ஒரு விஷயம் பாடலாம் இல்ல பெருமாள் வந்து தங்கிட்ட வந்து அபசார பகவானுக்கு பெருமாள் வந்து சொல்ற மாதிரி தான் சொல்லிக்கிடுவோம் எல்லாரும். ஏன்னா அப்படி பாப்பதெல்லாம் பண்றோம், இப்ப யாருமே கிட்ட போய் ஆராதமும் பண்ண முடியாது, பிரதர்ஷனம் பண்ண முடியாது, பிரணாமம் பண்ண முடியாது,
சில ஊர்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்றா கேட்டா, ஒரு சுதர்சனர் இருக்கார் ஒரு ஊர்ல, அவர் வந்து சன்னதியிலேருந்து வெளியில இருந்துதான் அவருக்கு போது என்ன பண்றார், உள்ள கிட்ட போறது கிடையாது. என்ன கேட்டா பொங்கிக்கிறார், ரொம்ப வீரியத்தோட இருக்கார், நம்ம அரபுரை சீட்டோட இருக்கோம், அதனால ரொம்ப சுத்தமாக இருந்து மனசுனாலையும் சுத்தமாக இருந்தால்தான் அவர் கிட்ட போய் பண்ண முடியும், அவர் உக்ரமா இருக்கார், அதனால வெளியிலேருந்து அப்படின்னு சொன்னார். அப்போ அதே மாதிரிதானே பெருமானும் இருக்கணும், நம்ம பண்ண பாபத்துக்கு செட்டிலே நெருங்க விட்டாமல், துப்பத்தை போட்டா கூட ஏற்றுக்காமல், பிரதட்சணம் பண்ணா கூட ஏற்றுக்காமல் இருக்கணும், என்ன அந்த அளவுக்கு பாபம் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கிறது நம்ம அதிகம் எழுதி பெருமாள் கிட்ட போறோம்னா எல்லா ஊரையும் சீதை உதவியா பெருமாள் நிறுத்தப்படினால்தான், சீதை உதவி சைதமா பெருமாள் நிறுத்தப்படினால்தான் அந்த தைரியத்துல நம்ம கிட்ட போறோம். ஏன்னா பெருமாள் நம்ம ஏற்றுக்கிற அதனாலதான் அம்பத்வதீய கருணா பரிணாம ஏவ அர்த்தம் பிரத்யேகமர்த்த நீதைர் பிதுர்ய போகாத் பிராப்தே விபாக சமயே ஜனிதானுதாபாத் நித்யா பராத நிவஹாத் சகிதஸ்ய ஜந்தோ கந்தும் முகுந்த சரணௌ சரணம் க்ஷமே த்வம். க்ஷமாதேவியே, பூமி பிராட்டியே, நாங்கள் செய்திருக்கிற பாபங்களில் ஒரு ஒரு பாபம் கூட லட்சக்கணக்கான வருஷம் எடுத்தால் கூட அதனுடைய பலனை அனுபவித்து தீர்க்க முடியாது, அந்தளவு மகா பாபங்கள். இந்த பாபங்கள் எல்லாம் செய்யும் போது ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் பலன் வரும்போது ஐயோ இந்த பாபத்தை பண்ணிட்டோமே என்று அனுதாபம் தான் உண்டாகிறது. இப்படிப்பட்ட இடைவிடாமல் நிச்சயமே அபராதம் செய்து அதனாலே பெருமாள் கிட்ட போவதுக்கே பயந்துண்டு பேசக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கு முகந்தருடைய தெரிவுகளை அறிவிப்பதற்கு உபாயமாக நீரே இருக்குது என்பதாக சொல்ல, அதே விஷயம்தான் எந்திரமாண்டிய தெருவியை அறிவிப்பதற்கு நாம் அதாவது அனுபவம் அறிவுனா சாத்தியமா இல்லை, அதனால எந்திரமான தெருவி உபாயமாக கிடைக்கும் போது இந்த உபாயமா கிடைக்கணும்னா கூட பூமாதேவி இல்லையா ஒரு சகாயம் இருக்கிறது தான் இருக்கு. எந்தும் முகுந்த திறனும் சரணம் சமயத்தும் முகுந்த திறன்களை அடைவதற்கு உபாயமாக நீர் இருக்கார். பெருமாள் உபாயமாக்கணும், பெருமாள் உபாயமாக்கணும், அதுக்குள்ளே உண்மை உபாயம் மாட்டான், உண்மை உபாயம் மாற்றாட்கொண்டு பெருமாளை உபாயம் ஆக்கணும் அப்படின்னு அறிவு. ஏன்னு கேட்டா இந்த பாப்பங்களை பற்றி சொல்லணும்னா வேகமாக சொல்லணும். இப்போ பிரத்யேகம் அப்தனிகிசையிலே துர்விய போகார், இந்த பாபங்களை எத்தனை லட்சக்கணக்கான வருஷம் ஆனா கூட இந்த பாபங்களை அனுபவித்து போக முடியாது, அந்த அளவு பாபம். இதுல எல்லா பாபத்தையும் சேர்த்து லட்சம் சொல்ல, பிரத்யேகம்னு ஒவ்வொரு பாபம் இவன் பண்ற ஒவ்வொரு பாபத்துக்குமே அத்தனை பலன் இருக்கு, அத்தனை விசேஷமான பாபம் பண்றான். வாழ்நாள் முழுக்க இருந்து கஷ்டப்படணுங்கிற மாதிரி ஒரு பாபம், பிரம்மகற்ப நிகிதானுபவேன சத்தியம் தற்கிபிதம் சிஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே அப்படிங்க. ஒரு க்ஷண காலத்துல பண்ற பாபம், அரை க்ஷணத்துல பண்ற பாபம் இருக்குது. இதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு பிரம்ம கல்பங்கள்லாம் நிறைய பல்லாயிரக்கணக்கான வருஷம் இவன் வந்து தேர்வு எடுத்து அனுபவிக்கணுமா, அந்த அளவு பகவான் கிட்டே கோயிலே போய் அசக்கியா பிரச்சாரம் இதெல்லாம் பலன் தான் என்ன கேட்டார், தெரியும் ஜென்ம ஜென்மாந்திரம் எடுத்து கஷ்டப்படும், ஆயிரம் ஜென்ம உருவா பிறப்பான் அப்படின்னு தான் அது கலந்து தாண்டி வருது. அப்போ அந்த மாதிரியாக ஒரு பாபமே இருக்கும்போது அதே மாதிரி எத்தனை பாபம், ஒரு பாபத்துக்கே எத்தனை பலன் தான், அதே போல எத்தனை பாபம் இருக்கு. பிரத்யேகம் அப்தீர்த்தி செய்தா லட்சம் வருஷம், லட்சம் வருஷம் எடுத்தா கூட அதை கைக்க முடியாது. பிராப்தே விபாச சமயே ஜனிதாவிதா பாத் அது அப்படியே இருந்துட்டா கூட பரவாயில்ல, இந்த பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது. உணர வைக்கிறா இருக்கு, உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வேற மாதிரி போகும், கடைசியில் அனுதாபம் வருது, ஐயோ இந்த மாதிரி பாபத்தை என்ன பண்ணிட்டேனே அப்படின்னு நமக்கே தோன்றும். பாபத்துக்கு ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டா அது பண்ணும் போது ரசமா இருக்கும், ஆனா பலனை அனுபவிக்கும் போது கஷ்டமா இருக்கும். புரிஞ்சது எப்படின்னு கேட்டானா, பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் ஆனா பலனை அனுபவிக்கும் போது சுகமா இருக்கும், இதை சௌக்கியம் தானே கிடைக்கும்.
இந்த காரியம் பண்றதுனால எப்பம் தான் யாராவது காரியங்கள் பண்றது ஈஸியே ஆனா பலன் சுகம் பாபம் அழகா பண்ணலாம் பண்ணும்போது வேலையா இருக்கும் ஆனா அனுபவிக்கும் போது அனுதாபாவே அனுதாபம் தான் பச்சாத்தாபம் தான் அதாவது பாபம் பண்ணும்போது பாபம் இருக்கணும் ஐயோ இந்த மாதிரி பாபம் எல்லாம் பண்றவங்களே பண்ணாம இருக்காங்க ஆனா அப்ப அழகா பண்ணிடுவாங்க ஆனா பண்ணி முடிச்சு பலன் அனுபவிக்கும் போது அப்போ ஐயோ இந்த மாதிரி பாபம் எல்லாம் பண்ணவுமே நரகத்துல போய் வாட்ட கூட அப்ப சொல்லி சொல்லி சொல்லுவாங்க இந்த பாபம் பண்ண அதுக்கு இந்த பலன் இந்த பாபம் பண்ண அதுக்கு இந்த பலன் ஐயோ இதெல்லாம் பண்ணேன்னு அப்ப கஷ்டப்படுவாங்க இப்போ மனுஷனா இருக்கச்ச இந்த பூலோகத்துல இருக்கச்ச இப்ப தெரியாது சொல்லு பச்சாத்தாபம் அப்படிங்கிறாங்க பச்சாத்தாபப்பட்டு பிரயோஜனம் என்ன அப்படிங்குவாங்க தமிழ்ல தாபம் தாபம் பட வேண்டிய சமயத்துல தாபம் படாமல் பச்சாத்தாபம் பட்டு என்ன பெரியது அணை கட்ட வேண்டிய சமயத்துல கட்டி ஜனத்தை சேர்த்து வச்சுக்கணும் ஜனமெல்லாம் போன அப்புறம் நான் அணை கட்டுறேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லையே பாபம் பண்ணும்போது ஒரு பாபம் இருந்து வச்சுக்கோங்க ஏன் இந்த பாபத்தை பண்ண வேண்டியிருக்கு இது பண்ணாம இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த பாபத்தை தடுத்து நிறுத்த முடியும் நம்மளால இன்னும் காசும் தெரியாதவா கிடையாது பண்ணக்கூடாதுன்னு தெரியாதவா கிடையாது எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அந்த சமயத்துல பாப்பம் இல்லாமல் கடைசி பச்சாத்து பலன் அனுபவிக்க வேண்டிய காலத்துல ஒரு சாபத்தை கொடுக்குது இந்த லாபம் வருது பாப்பம் தான் துக்கம் துக்கத்தை கொடுக்குது விபாக சமய பலன் கொடுக்கக்கூடிய சமயத்துல ஜனிதானுதாபாத அனுதாபத்தை உண்டாக்கக்கூடிய பெரிய கஷ்டம் ஏன்னா அப்ப பாப்பம் பண்ணும் போதே நமக்கு வந்து ஒரு பாபம் வந்துட்டா பெரிய அனுகூலம் ஆனா அப்படி வரலாம் அப்படிப்பட்ட நித்யாபராத நிவகாது இப்படிப்பட்ட அபராதம் அது நித்யாபராதம் நித்தியகர்மா அனுஷ்டானம் பண்ற மாதிரி நித்யாபராதம் அனுஷ்டானம் பண்ணிட்டுதான் மகான் மேல நித்தியகர்மா அனுஷ்டானம் காத்தால சந்தியாவும் காத்தால எல்லாரும் சாயங்காலம் வைக்கவும் ஆச்சாரியர்கள்லாம் பெரியவர்கள் மகான்கள்லாம் பார்த்துக்கிறாங்க நித்தியகர்மா அனுஷ்டானம் தவறவே தவறாது அத்தாலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் ஜெயா அத்தால கிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து ஸ்நானாதி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட அதிகமனங்கள் எல்லாம் பண்ணி பிரம்மயத்தினர்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் காலட்சேபத்தில் ஆரம்பிச்சு காலட்சேபங்கள் எல்லாம் பண்ணி உபாதானம் பண்ணி புஷ்பங்கள்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி ஐக்கிய ஆராதனம் பெருமாள் திருவாராதனம் அந்தரியாமி ஆராதனம் இதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் ஆயுதத்துக்கு வச்சேன் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் வேலையில பாடம் படிக்க யார் வராளோ அவருக்கு அதெல்லாம் சொல்லி சாயங்காலம் வேலை சாயத்திரம் சொல்லி கோயிலுக்கு போய் கை கிளியம் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி ராத்திரியிலையும் யோகா அத்தியாசம் பண்ணி ராத்திரியிலையும் ஏதாவது பாடம் சொல்லியிருந்தா பாடம் சொல்லி சோத்த பாடங்கள் எல்லாம் சொல்லி யோகா அத்தியாசம் பண்ணி இப்படியே நாலு முழுக்க இருப்பா இருக்கு பாப்பம் பண்றதுக்கே சமயமே கிடையாது அவங்களுக்கு சமயம் இருந்தாலும் பார்க்க முடியும் சமயமே கிடையாது ஏன்னா நித்திய பெருமான உட்காந்துமே அப்படியே பூர்த்தியா இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு கேட்டா நித்யா அபராத நிவகாதே நித்திய அபராதமே இருக்கு அனுஷ்டானம் இவ்வாறாலுமே அபராதத்துல போய் முடியுது நல்ல பக்குவ நிலையிலே இல்லாம இருக்கும்போது நாம பண்ணக்கூடிய அனுஷ்டானமே கூட அபராதமா போடுறது உபசாராபதேசேன கிரா நகரகர்மையா அபசாராணிமான் தருவான் கல்யாணம்னா ஒரு ஏமாத்தல் ஆச்சாரம்னா ஒரு ஏமாத்தல் திருவாராதனா ஒரு ஏமாத்தல் அப்படின்னு எல்லாமே வஞ்சனபரமா இருக்கும்போது நித்யாபராதி அனுஷ்டானமா நித்திய அபராதமா எனக்கே தெரியல அப்படி விடாமல் இடைவிடாமல் அபராதங்கள் இதுல ஒரு ஒரு அபராதத்தினுடைய பலனுமே எத்தனையோ வருஷம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்போது நமக்கு அனுதாபம் வரும்போது என்ன பண்ணணும் இதெல்லாம் அனுபவித்தவமே அனுதாபத்தை கொடுக்கக்கூடியதாக அதாவது பாப்பகம் என்ன பண்றதா அனுதாபத்தை கொடுத்து தண்டனை கொடுக்குறது அதான் முக்கியமான விஷயம் வெறும் தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல ஐயோ இதெல்லாம் பண்ணவே அனுதாபத்தை கொடுத்து தண்டனை கொடுக்குறோம் நித்யாபராத நிவகாதே கடித ஸ்வஜந்தோஹோ இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப பயமா இருக்கு நமக்கே பயமா இருக்கு வாஸ்தவம் தானே இல்லாத சொல்லுங்க நமக்காக தான் தேசியம் சொல்லுங்க நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் சொல்லுங்க நித்யாபராதம் பண்ணாதவர்கள் யார் இருக்கா எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்போ ஒரு பயம் தான் இப்படி இத்தனை அபராதம் பண்ணிட்டு கடைசியில் பெருமாள் கிட்ட போய்
அபராதம் பண்ணிண்டே போய் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சொல்ற மாதிரி கிரியமான அபராதம் செய்த அபராதம் இல்லை அது செஞ்சுட்டு இருக்கிற அபராதத்தை கொடுத்து போங்கிற பெருமாள் கிட்ட அபராதம் பண்ணிட்டே தான் சக்தி சத்திய சாஸ்திரத்தை பார்த்தா பயமா இருக்கு நமக்கு என்னதான் நடக்கும் தெரியலையே அவன் பெருமாள் போய் இப்படிதான் அடைய முடியும் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னா கந்தும் முகுந்த சரணோ சரணம் க்ஷமேத்வம் க்ஷமாங்கிற பூமிய பொறுமை அப்படின்னு பூமாதேவியுடைய பொறுமை இருக்கிறபடினால்தான் நாம போறோம் ஏன்னா இந்த பூமாதேவியுடைய பொறுமைங்கிறது பெருமாள் கிட்டையும் வருது பூமாதேவியே எடுத்து சொல்ற பொறுத்துக்கோங்க ஒரே அபராதமே பண்ணியிருக்கானே அப்படின்னா ஆனா அபராதத்தையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தான் நம்ம கொண்டு தானே அப்படின்னு பூமாதேவி பக்கத்துல சொல்றபடினால்தான் முகுந்த சரணத்துக்கிட்ட எங்களால போக முடியும் முகுந்த சரணம் கந்தும் முகுந்த சரணத்தையே சரணமாக அடைவதற்கு சரணம் கந்தும் சரணமாக அடைவதற்கு சரணம் க்ஷமேத்வம் சரணங்கிறது ரெண்டுலையும் இருக்கு முகுந்த சரணியே சரணமாக அடைவதற்கு எங்களுக்கு நீயே சரணமாக இருக்கிறாய் அப்படின்னு ஒரு வச்சுக்கலாம் இதுதான் உபாயம் நீ பெருமாள் கிட்ட இருக்கிற அப்படின்னால்தான் இந்த பாப்பங்கள்லாம் இத்தனையும் பண்ணியிருந்தா கூட ஒரு தைரியத்தோடு கூட நாங்கள் பெருமாள் கிட்ட போயிட்டு இருக்கோம் இதுதான் சத்தியம் உண்மையான விஷயம் இது வேறு கேட்டா முதலே சொன்ன மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ பெருமாள் பொசிக்குவார் நம்ம மொத்த வரையும் பெருமாள் பொசிக்குவார் தான் எல்லாரும் இறங்க விஷயம் மாதிரி நம்ம இருந்துருவோம் அதனால அப்படி இல்லாமல் நாங்களும் பெருமாளுக்கு வேண்டியவர்கள் நாங்களாம் பாகவதர்கள் சொல்லிட்டு போறோம்னா அதுக்கு காரணம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கருணையும் அந்த கருணைக்கும் பொறுமைக்கும் பெருமாளுக்கு மூலமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் பிராணாபிகன்றி சதா முகுந்தே சம்சார தந்திர வகனேன விளம்பமானே ரக்ஷா விதோ தனுபிருதாம் அனகானு கம்பா மாதத்வயம் விதனுஷே மகத்தீன் அபேட்சாம் பூமாதேவி தாயாரே எம்பெருமான் எப்பொழுதுமே எங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் தான் இருக்கார் அந்த எண்ணத்தோடு இருக்கிறபடியால் நாங்கள் அவனை அணுக முடியலாம் ஆனாலும் அவன் எங்களை ரட்சிக்கவில்லை என்ன காரணம் என்றார் இந்த சந்தாரத்தை நடத்த வேண்டுமே அதனாலே ஏதாவது ஒரு தாக்கு ஒரு வியாதம் அதை வைத்துதான் ரசிப்பான் யாரும் இல்லாமல் எல்லாரும் ரசித்தால் ஏற்றத்தாழ்வு வரும் பக்கபாதம் வரும் அதனாலே பெருமாள் வந்து ஒரு ரசிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் ஒரு சின்ன அபேட்சா எதிர்பார்க்கிறார் இது அதை செய்யும்படி தண்ணி எங்களை பெருமாளுடன் சேர்த்து வைப்பது நீதான் அப்படின்னு நீராகவே ஒரு பெரியதான ஒரு சங்கல்பத்தை நீரே செய்து எங்களை பெருமாள் சேர்த்து வைக்கிறார் என்பதாக இருக்கும் இந்த ஸ்லோகத்துல உண்மையான சாஸ்திராக்கம் வருது என்ன கேட்டா இல்லை இப்படிலாம் சொல்றது பார்த்தா என்ன பெருமாள் ரொம்ப கொடியவர் கொடியவர்னா என்னன்னா கொடு தண்டம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு ஸ்ரீதேவி பூமியில் தான் நம்மளை காப்பாற்றுற அப்படின்னு சொல்றதை பார்த்து அவர் பெருமாளுக்கு கருணைங்கிறதே கிடையாதா அப்படின்னா கேள்வி வரும் உண்மையில அதெல்லாம் கிடையாது பெருமாளுக்கே கருணை இருக்கு எல்லையற்ற கருணை இருக்கு எப்பொழுதுமே ஒரு சௌஹார்த்தம் அப்படின்னு ஒன்று பெருமாளுக்கு இருக்கு சௌஹார்த்தம்னா நல்ல எண்ணம்னு இருக்கும் இதுதான் ரொம்ப மூலமானது எல்லாரும் எப்பவுமே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு எண்ணம் யாரும் கஷ்டப்படக்கூடாது யாரும் துக்கப்படக்கூடாது இந்த சௌஹார்த்தம்ங்கிறது பெருமாளுக்கு இருக்கிறபடினால்தான் நம்மளாம் பர்சன்ட் போவோம் இல்ல ஆனந்தா ஸ்லோகத்துல சுவாபாவிகம் தவ சுகிருப்பம் இதன் திருநந்தி அப்படின்னு நம்ம சுகிருப்பம் இருக்கல் நல்ல சிறதே இயற்கையா இருக்கல் அது நமக்கு ரொம்ப முக்கியமானது எல்லா கடங்களுமே எப்போதுமே துன்பப்படாமல் எல்லாரும் சுகமா இருக்கணும்னா பெருமாள் எப்பவுமே நினைக்கிறார் எல்லாரும் தன் திருவடிக்கு வந்துவிடணும் பரம ஆனந்தத்தை அனுபவிக்கணும் ரொம்ப ஆனந்தத்தை சம்சாரம்னா துக்கம் ஏன்னா கர்மாதீனம் இது சம்சாரத்தை நம்ம இஷ்டப்படி எதுவுமே நம்ம கிடையாது நம்ம இஷ்டப்படி ஞானம் கிடையாது நம்ம இஷ்டப்படி கிரியை நடக்காது
நம்ம இஷ்டப்படியான சரீரமா நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையே, நம்ம இஷ்டப்படியான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையே. இந்த எதுவுமே நம்ம சந்தர்ப்பப்படி எதுவும் கிடையாது, இது மொத்தமும் கர்மாதீனம் எல்லாமே. அது அது இல்லாமல் எல்லாரும் எதேச்சம் அதாவது கர்மாதீனம், கர்மம் இல்லாமல் கர்மத்துக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக அப்போ அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகணும்னா பெருமாள் ஆசைப்படுறோம். பிராணாபிசந்தி ரஷ்யத்தனங்கிற அபிசந்தி, அதனால சுகேபி, அதனால பெருமாள் வந்து பிராணாபிசந்தி சுகேபி சதா முகுந்தே. எப்பவுமே பெருமாள் ரொம்ப நல்லவர் தான், எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறவர் தான். அதனால எப்பொழுதும் பெருமாள் எண்ணத்தோட இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்படியே எல்லாரும் பத்தியும் மோட்சத்தை கொடுத்துடலாம், எப்பவே மோட்சத்தை கொடுத்துருவோம். சங்கர்ப்பம் மாத்திரம் தானே பெருமாளுக்கு வேணும், ஒத்த பேருக்கு மோட்சத்தை கொடுத்துடலாமேனா அது நடக்காது. சம்சார தந்திர வகனேன விளம்பமானே, சம்சாரம்னு ஒன்று நடக்கும். பெருமாளுக்கு ரெண்டு பூதி இருக்கு, லீலா பூதி நித்திய பூதி. நித்திரை பூஜையில நிறைய பேர் இருந்துருக்கா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார். லீலாவி பூஜையும் நித்திரை பூஜையும் நடக்கணும், சம்சாரத்தையும் நடத்தணும் பெருமாள். ஏன்னு கேட்டா வேத சாஸ்திரங்கள்ல வெறுமையா இருக்கு இல்ல, வேத சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கேன் கர்மா பண்ணா கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு, அது இந்த சம்சாரத்தில் இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு இப்படிலாம் இருக்கேன் ஏற்பாடு பண்ற கோழி. எப்பவுமே பெருமாள் கூட சாஸ்திர வசியம் தான், அதாவது சாஸ்திரம் சொன்னது மீறி பெருமாள் செய்வாங்க. நம்ம மாதிரி காசு வச்சும் கிடையாது, விதி நிஷேதம் வச்சும் கிடையாது, கட்டளை எல்லாம் கிடையாது பெருமாள். ஆனா வேதத்துல என்ன சொல்லிக்கோ அதான் செய்வார். அதான் எல்லீரும் வீடு பெற்றால் முளைகின்ற என்று அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். பேச்சு மற்றோ மற்றோர் பேச்சு மற்றோர் தெய்வம் பேணம் கொடுத்துட்டு போட்டு மற்றோர் தெய்வம் பேணம் கொடுத்துட்டு உண்மை இங்கே பேச்சு வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் முளைகின்ற என்று நம்மளுக்கு சஞ்சாரத்தை வச்சிருக்கா இல்லையா. காரணம் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தா வச்சுக்கோங்க, அப்புறம் லோகங்கள் ஒண்ணு தெரியாது. லோகங்கள் சாஸ்திரம் அர்த்தம் பண்ணியிருக்காங்க, சாஸ்திரம் ஒண்ணு தெரியாது. ஏன்னா சாஸ்திரத்துல சொல்லு யாருக்கு மோட்சம் யாருக்கு மோட்சம் இல்லைங்கிற விவசாய சாஸ்திரத்துல சொல்லு, அந்த விவசாயம் ஏறக்கூடாது. சம்சாரம்னு ஒண்ணு மோட்சம்னு ஒண்ணு, இந்த விவசாய சாஸ்திரத்துக்கு இவாளுக்கு இந்த கர்மா பண்ணவாளுக்கு இந்த சம்சாரம், இந்த கர்மத்திலே விடுபட்டவர்களுக்கு மோட்சம், இது சாஸ்திரம். சாஸ்திரத்துக்கு மீறி பெருமாள் கொடுக்க மாட்டார், தன் இஷ்டப்படி நான் என்ன செய்யறேன்னா சாஸ்திரமா திருப்பி உபயோகம் அதே பெருமாள் நினைச்சா சொல்லுவான். ஏன்னா அவன் இஷ்டம்தான் இல்லாங்க, ஆனா பெருமாள் அப்படி செய்ய மாட்டார். சம்சார சம்சாரத்தை இவர் வகித்து நடத்துறார் சாஸ்திரம் சொல்லப்படியாக. சம்சார சம்சாரம் சம்சார வெளியிட்டுள்ளையா நெறிமுறை அதை நடத்துற பெருமாள், இதையும் தாங்கி நடத்துறார், அந்த நித்திய பூஜையும் நடத்துறார், இந்த லீலா பூஜையும் நடத்துறார். அதனால நமக்கு மோட்சம் கொடுக்கல, அவர் கொடுக்கவே மாட்டாரான்னு கிடையாது, விளம்பமானே விளம்பிக்கிறார் அவ்வளவுதான். கொஞ்சம் லேட்டா கொடுக்குறார், இப்ப நாள் கழிச்சு இன்னும் கொடுக்க போறார். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் உனக்கு கிடையாதுன்னு யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா பிராணாபிசந்தி சுதந்தே எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான், எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. அது கிடையாது லேட்டா இருக்கு. ஏன்னு கேட்டா சம்சாரமும் நடத்தணும் இல்லையோ, வேதம் சொன்னபடி சாஸ்திரம் சொன்னபடி சம்சாரமும் ஒன்றும் நிச்சயம் ஒன்று ஒன்று ரெண்டும் உண்டு. அதனால பெருமாள் கொஞ்சம் விளம்பிச்சு கொடுக்கிற ரக்ஷாவிதோ தனுதாம் அனகானு சம்பாரம் உனகானு சம்பாரம் அப்படின்னு தனுதான்னா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களிலேயே ரக்ஷாவிதோ இவர்களை ரட்சிக்கும் விதத்தில் ரட்சிக்கும் விதத்திலே பெருமாள் என்ன பண்றாரா, மகத்தையும் அபேட்சாம் செய்யும் விதம் விஷயம். நீ வந்து இவர்களை காப்பாற்றுறதுக்கு நீ ஒரு பெரிய சங்கல்பத்தை நீ வச்சிருந்தார் அப்படின்னு. ஏன்னா அனகானு சம்பா பெரிய கருணையோடு இருக்கக்கூடிய ஒன்று, அனக தேகம் இல்லாத அனுசம்பா கருணை உடையவராணி. அதாவது பூமாதேவியார் பூமாதேவி பெருமாளுக்கும் குழந்தை இருக்கு, பூமாதேவிக்கும் குழந்தை இருக்கு. இப்படியாவது சம்சாரத்தை நடத்தணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சிருக்கார். சம்சாரத்தை போக்கிடுச்சு மோக்கம் கொடுக்கணும்னா கூட இந்த சாஸ்திரத்தை மீற முடியாமல் பெருமாள் இருந்துருக்கார். மீற முடியாமல்னா என்னன்னா தானே இப்படி வச்சிருக்கார். பூமாதேவியார் என்ன பண்றாரா,
பெருமான தலைவன் இருக்கிறது. அதனால நம்மையும் கூட அந்த பெருமானுடைய அந்த அபிசந்திக்கு விஷயமாக ஆக்கி நமக்கும் மோட்சத்தை வர வைக்கிறது. மாதா ஸ்வயம் விசனுகே மகத்தீம் அபேக்ஷாம் நீரே இத்தனை விஷயமே செய்கிறார். மகத்தீம் அபேக்ஷாம் பெரிய ஒரு அபேட்சையும் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம், அபேட்சா சங்கல்பம்னு ஒரு அர்த்தம், ஏனே ஒரு பெரிய சங்கல்பத்தை செய்து விடுகிறான். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, பெருமாள் நம்ம கிட்ட எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான். சாஸ்திரம் சொல்றது ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே அப்படின்னு. இருக்கிறதுதான் சரீரம்னாலே கர்மம் இருக்குன்னு அர்த்தம், கர்மம்னாலே குடும்பத்தை இருக்குன்னு அர்த்தம். இப்ப இவர்களே தான் ரசிக்கணும். ரசிக்கணும்னா அப்ப பெருமான் எதிர்பார்க்கறது என்ன கேட்டேன்னா அபேட்சா, ரக்ஷாபேட்சா அப்படின்னு நான் ஒரு அபேட்சிக்கணும். நம்ம அபேட்சிக்கும்படி பண்றது இப்ப பெருமான் மாதா ஸ்வயம் விசமுகே மகத்தீம் அபேட்சாம் நீ தான் எங்களுக்கு ஒரு அபேட்சையை உண்டு பண்ணி தருகிறாய் அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம். அதாவது பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணும்படியாக மேற்கொண்டது, எந்த சரணாகதியை ஏற்றுக்கும்படியாக பெருமாளையும் பண்றது. ஏன்னா பெருமாள் கிட்ட பொறுமையை தெரிவித்து எங்க சரணாகதியை ஏற்றுக்கும்படி பண்ணி எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அபேட்சிக்கும்படியான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் நீ வந்து உண்மையை சங்கல்பத்தினாலேயே இதெல்லாம் அழகாக நடக்கிறது. பிராணாபிசந்தி சுகேதி சதா முகுந்தே சம்சாரம் பிரவகனேன விளம்பமானே முதலே சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகத்தை எப்படி இருக்க அப்படின்னால சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தமமான ஒரு விஷயம். அதை பண்ண வைக்கிறவர் தாயார்னா இது வராகத்திரமான பூமாதேவி நாட்சியர் திருவிழம் அப்படிங்கிறது இது பெரிய சரணாகதி பண்ணாமலே திருவாள் மோக்கம் கொடுப்பான் அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் கொடுக்கவே அப்படின்னு கேள்வி வரும். இப்ப எல்லாருக்கும் கொடுத்தா பெருமாளுக்கு பக்ஷபாதம் நோக்கம், அவன் சுதந்திரந்தாங்க அவன் யாருக்கானா கொடுப்பான், அவனை யார் கேட்பது என்பதாக அவனுடைய சுவாதந்திரத்தினாலே நிர்வாகம் பண்ணால் அவனுக்கு பக்தபாதம்ங்கிற தோஷம் வரும். வைசன்யம், வைசன்யம் தான் பக்தபாதம், நைசன்யங்கிற தோஷம் வரும். அதாவது தவறு இல்லாதவன் நமக்கெல்லாம் என்ன கொடுக்கலையே, அவனுக்கெல்லாம் போன ஜென்மத்துக்கே கொடுத்துறான் எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வி இல்லை அவன். அதனால பெருமாள் என்ன பண்ணார், இது எல்லாத்திலேயும் தான் தப்பிச்சுக்கிறதுக்கு சம்சாரத்தை நடத்துறதுக்காக அவர் ஒரே வழி வச்சிருக்கார். இதான் ரக்ஷாபேட்சாம் பிரதிஷ்டதே அப்படின்னு. யார் அபேட்சிக்கிறாளோ, யார் அபேஷன் கொடுக்குறாளோ அவளை கொடுத்துரு மோட்சம். பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம், மோட்சத்துக்காக எந்த உபாயம் பண்ண வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு அபேட்சை இருந்தா உடனே திருவாள் கொடுத்தது. அந்த அபேட்சையை உண்டாக்குறதே பூமாதேவி தான். பூமாதேவியோட அனுகிரகம் இருந்தா நமக்கு அந்த எண்ணமே வரும், மையத்தை வாழ்வியிருக்கான் நாமும் நம்பாவுக்கு செய்யும் பெருசைகள் தெரிகிறோங்கிற நாட்டியம். மையத்தை வாழ்வியிருக்கான் பூமிக்கு விஷயம் இருக்கும், அப்போ நீங்க நான் செய்கிறதா நம் பாவத்தை செய்யும் செய்ய நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன நான் சொல்றேன் அப்படிங்கிற. அதனால பூமாதேவி நாட்சியாளர் ஏதோ ஒரு ஞானத்தை ஏதோ ஒரு குறித்து நம்மளை சரியாவது சரணாகதி பண்ண வைக்கிறாரா தன் வழியில இருக்கிற அப்படின்னால பூமாதேவியுடைய வழியில நாம இருக்கிற அப்படின்னால. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கார், அவன் பொறுமையை சொல்லி வச்சிருக்க, அதனால இங்க சரணாகதிக்கு கடன் கொடுக்கும்போது அங்கேயும் பண்றார். அதனால பெருமாள் ஒரு விளம்பிக்கிறார், விளம்பிக்கும் போது அந்த ரக்ஷாபேட்சைக்கு எங்களுக்கு எங்களுக்கு ரக்ஷாபேட்சையை உண்டாக்கி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெருமாறு செய்பவர் நீர்தானே. ரக்ஷாவிதம் தனுபிருதாம் அனதாம் சம்பா மாசத்வயம் விதமிகே மகதீம் அபேட்சாம் கர்மத்ருகம் சகல சுஸ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜ்ஞம் அனுதாப நவோத்திதம் மாம் வைதானசூ கரபதே சரணாரவிந்தே சர்வம் சகே அனு சமர்ப்பயிதும் சமார்த்தம். சர்வம் சகே எல்லாவற்றையும் தாமும் பூமி பிராட்டியே, நான் தர்மத்துக்கு துரோகியானவன்,
நான் சுவாதிகளான எல்லாவர்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருப்போம். நான் ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவன். நான் பாவம் செய்தும் பின்னால் பச்சாத்தாபம் எதுவும் இல்லாதவன். அப்படிப்பட்ட எல்லை ஸ்ரீ வராக பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே கேட்பதற்கு உம்மால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஏனென்றில் நீர்தானே க்ஷமா பொறுமையே வடிவானவர் அப்படின்னு அர்த்தம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய யோகிதைகள்லாம் சொல்ற என்ன யோகிதை உங்களுக்கு அப்படின்னா, தர்ம துரோகம், தர்ம துரோகி. தர்மத்தை செய்யறதா கூட பரவாயில்ல, தர்மத்தை செய்கிறவன் யாரோ அவன் நம்ம வேண்டாதவன், அவனை பழிப்போம். தர்மத்துக்கு எதிரான காரியங்களை நாம் செய்வோம். எந்த தர்மத்தையும் நாம் செய்யாது மட்டும் இல்லாமல் இரண்டு கட்சிக்கு மாதிரி தர்ம துரோகியாக, தர்மத்தை செய்பவர்களை நிந்திப்பவர்களாக இப்படினாவே காலம் எடுத்துருக்கோம். இந்த ஜென்மம் இல்லை, எத்தனையோ ஜென்மம், அதனால தானே திருப்பி திருப்பி எடுத்துட்டு இருக்கிறது. அதனால தர்ம துரோகம், தர்மத்தை கெடுப்போம். எஜ்ஜ துரோகம் பாகவதத்துல பெருமாளுக்கு வந்து எஜ்ஜ ரஷ்டகன் பேர். எஜ்ஜகிருக்கு எஜ்ஜபுக்கு எஜ்ஜி, எஜ்ஜபுக்கு எஜ்ஜி சாதனா, எஜ்ஜா சக்கரத்து விழாங்கு. அதுல எஜ்ஜ துரோகி இந்திரன் இருக்காரு, நூறு அஸ்தமையாகாமல் இதில் பிரிகர், அதனால துரோகம் பண்ணுவான். அந்த மாதிரியாக நம்ம ஏதோ நம்மளுடைய அர்த்தம் முதலுடைய லாபத்துக்கோ இல்லை ஜாதி முதலாக இருக்கும், யாரோ ஒருத்தர் தர்மம் பண்ணா வச்சுக்கோங்க, நம்மளை காரணம் நம்ம பெரிய ஆள் ஆகிடக்கூடாதுன்னு பயந்துட்டு அதில் ஏதாவது துரோகம் செய்வோம், இது என்ன காரணத்தை ஓட்டிட்டு இருக்கோம். அதனால தர்மத்துக்கு துரோகம், தர்ம காரியம் நடக்கிறதா சந்தோஷம் கை கொடுக்க மாட்டோம். தர்ம துரோகம், அதனால என்னாச்சுன்னா சகல துஷ்கிருதி சார்ப பௌமம். பாபம் பண்ணவர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவன் எச்சு இருப்பானோ அவங்க சார்வ பகவனாக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன் நான். ஆத்மானம் சரி வேண்டாம், இதுலேயே தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கன்னா, ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆத்மா பற்றி தெரியாது தானே நிச்சய பிரச்சனை வருது. ஆத்மாவை பற்றி தெரியுமா அப்படின்னா, நம்ம இலேசம் கூட தெரியாது, என்னை பற்றி தெரியாது, இந்த ஆத்மாவை பற்றியும் தெரியாது. என்னுடைய நினைவே ஒன்று தப்பு, நான் பார்த்தீங்கன்னே புரிஞ்சுக்காம இருக்கேன். அனுதாப நவோதம்மலாம், இல்லை இந்த பண்ண பாப்பங்கள்லாம் போறதுக்கு ஏதாவது அனுதாபம் இருந்ததுன்னா, பச்சாத்தாபம் இருந்ததுன்னா, அப்போ மெதுவாக பிராய்ச்சித்தம் நேரடா பண்ணலாம்னா அனுதாபம் கொஞ்சம் கூட கிடையாது. பிராய்ச்சித்தம் பண்ண முடியாதுங்கிறது இருக்கட்டும், அட்லீஸ்ட் பாப்பத்துக்கு அனுதாபமாவது இருக்கானா கிடையாது. பாப்பத்தையும் பண்ணிட்டு தைரியமா போகும் கோயில போய், பாப்பத்தையும் பண்ணிட்டு தைரியமா கோயிலுக்குள்ளேயே சஞ்சரித்திருக்கிறவர்கள் நாங்களும், அதையே கௌரவமாக நினைச்சு சஞ்சரித்திருப்பவர்கள் நாங்களா, நாங்கள் தானே பண்றோம் அப்படின்னு பகவதான் பாகவதாரத்தை பகிர்ந்து அதே ஒரு பெரிய கௌரவமாக எடுத்துக்கொண்டு செஞ்சிருப்பவர்கள் எத்தனை பேரும். அப்போ ஆத்மாவை பற்றி தெரியாது, பரமாத்மா பற்றி தெரியாது, ஜீவாத்மாவை பற்றி தெரியாது, ஜாத்தியம்தான் நமக்கு சொரூபம் அப்படிங்கிறது தெரியாது. ஒன்றும் தெரியாமல் அனுதாபமும் ஒன்றும் இல்லாமல் பாவத்தையே பண்ணி தீர்த்தியே விழுந்து கிடக்கிற நாங்கள் வைத்தான சூக்கரபதேகே சரணாரவிந்தே. வைத்தானம்னா யஜ்ஞம், சூக்கரன்னா வரா யஜ்ஞ வரா யஜ்ஞவராக பெருமாள் இருக்காது, அவருடைய திருவடியில எங்களை நீதான் சமர்ப்பிக்கிறேன், நாங்களே போக முடியாது, நாங்கள் நேரம் உங்க திருவடியை திருத்திக்கிறோம், நீ போய் பெருமாளுடைய திருவடி எனக்கு சேர்த்து சர்வம் சகே. ஏன்னா நீதான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாரு, எல்லா பாவங்களையும் சகிச்சுக்கிறாரு இல்லையா. தனு சமர்ப்பயிக்கும் சமாத்வம், பெருமாளுடைய திருவடியிலே எங்களை சாப்பிடம் பண்ணுவதற்கான் உம்மால்தான் முடியும். அதனாலே உண்மையே நாங்கள் திறனாகி பண்ணுகிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே நான் வந்து உமாபிராட்டிக்கிட்டே நேரடியா பெருமாத்தி வித்யாமம் பண்ற உமால் தான் சமா. இந்த சமாங்கிறது நல்லா இருக்கும், சமானா வல்லவள் சக்தி உடையவள் இருக்கும், இன்னொரு அர்த்தம் பொறுமைனா இருக்கும். சமாத்வம் இதுதானே சக்தி உடையவள், பெருமானுடைய திருவடியை சேர்ந்தவருக்கு உமால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. என்ன கேட்டால் நீர்தானே சமா, நீர்தானே பொறுமை உடையவர், பொறுமையே வெளிவானவர் என்பதாக சர்வம் சமர்ப்பயிட்டும் எங்களையும் பெருமாள் திருவடி உம்மால் தானே முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஏன் அடுத்தடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த மாதிரி பூமாதேவியை பிரார்த்தித்து ஒரு தியான ஸ்லோகம் சொல்லி கலந்துடுவேன், அவ்வளவுதான் மூணு ஸ்லோகம் தான் இருக்கு. நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாரணி மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.